அன்புள்ள வெளியேறும் மனவாட்டியே, அந்த எபிரேய பிள்ளைகள் அதிகாலையில் இரவோடு இரவாக தங்களுக்கு வழங்கப்பட்ட மன்னாவை பெற்று வரும் நாள் முழுவதும் அவர்களை தக்க வைத்து கொண்டனர். அவர்கள் கூடி வருவது போல நம் பயணத்திற்கு துணையாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய மன்னாவுக்காக நாமும் கூடி வருகிறோம். மணவாளனின் வெளிப்பாடு மணவாட்டிகளுக்கு வெளிப்படும் வரை மணவாட்டி தேவனுடன் அத்தகைய இணக்கத்துடன் ஒன்றுபட்டுள்ளனர். பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பிடித்து கொண்டு அவருடன் ஒன்றாகிவிட்டோம். நாடுகளின் அக்கிரமம் அதிகமாகிவிட்டது. அவள் அசுத்தமானவள். வாக்குத்தத்த தேசத்திற்கு நம் வீட்டிற்கு செல்ல நாம் வெளியேறி வருவதற்கான நேரம் இது. மணவாட்டி தன்னை தயார்படுத்திக் கொண்டாள். அவர் தம்முடைய முதல் யாத்திரையிலும் இரண்டாவது யாத்திரையிலும் இப்போது மூன்றாவது யாத்திரையிலும் செய்தது போல் மக்கள் தவறாக நினைக்காதிருக்கவும் அதை அறிந்து கொள்வதற்காகவும் மேலும் தனது மணவாட்டியை வழிநடத்த அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று அறிந்து கொள்வதற்கும் அக்னிஸ்தம்பத்தின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளம் கொண்ட ஒரு தீர்க்கதரிசியை தேவன் நமக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பினார். அவருடைய தீர்க்கதரிசி கூறினது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. அது தேவன் அக்னிஸ்தம்பத்தில் இறங்கி அவருடைய வார்த்தையை நிரூபித்து வெளிப்படுத்தினார். அந்த அக்னிஸ்தம்பம் அவருடைய தீர்க்கதரிசியை அபிஷேகம் செய்து அவருடைய மணவாட்டியை வாக்குத்தத்த தேசத்திற்கு வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை நிரூபிக்க பரலோக சாட்சியாக நின்றார். அனைத்து சபைகளும் இந்த குரலின் கீழ் ஒன்றாக கூட்டுறவு கொள்ள வேண்டும், பிரிந்திருக்க கூடாது என்று நாம் நம்புகிறோம். எது நம்மை பிரிக்கிறது? இது நம் தோளின் நிறங்கள் அல்ல, இது நாம் உண்ணும் உணவு அல்ல. ஒவ்வொரு மனிதனும் நற்செய்தியின் போதனையில் வெற்றி பாதையிலிருந்து வெளியேறியவன் மனிதன். எது சரி எது தவறு என்பதை கண்டிப்பாக காட்ட ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது. நீங்கள் அதை செய்யக்கூடிய ஒரே வழி வார்த்தைக்கு எந்த விளக்கத்தையும் கொடுக்காமல் அதை படித்து அதை கேளுங்கள். மேலும் ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசியுங்கள். ஆனால் அவர் கூறினார், அவர்கள் பொறாமையால் அதை செய்யவில்லை, ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையால் அதை செய்தார்கள் என்றார். அவர்கள் பார்க்க விரும்பவில்லை, அவர்கள் அதை கேட்க மாட்டார்கள். அந்த பரலோகத்தின் தேவன் எழும்புவார். மேலும் என் குரல் தேவனின் மகத்தான காலத்தின் காந்த ஒளிநாடாவில் இருக்கும். மேலும் அது கடைசி நாளில் இந்த தலைமுறையை கண்டிக்கும். காரணம் இது காந்த ஒளிநாடாவில் உள்ளது, பின்னர் அது நித்திய ஒளிநாடாவில் இருக்கும். இது தேவன் மனித மாமிசத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பிரத்யட்சமானார். அவர் தன்னை பிரதிபலிக்கும் ஒரு ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். இன்று அதே வார்த்தையை அவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள். மேலும் பின்னர் டேப் மூலம் கேட்பவர்கள் அவர்கள் நெருக்கமாக கேட்கட்டும். மேலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த முயற்சிப்பதை நம்மால் பிடிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். மேலும் நாம் அனைவரும் வாக்குத்தத்த தேசத்திற்கு செல்வோம். நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு சிறிய பணிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு வயதான பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு முதியவராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நாம் போகிறோம். நம்மில் ஒருவரும் விட்டு பட போவதில்லை. நாம் ஒவ்வொருவரும் போகிறோம். நாம் தேவனுக்கு சொன்ன வார்த்தையை கடைப்பிடித்தால் தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு கடைப்பிடிக்காமல் இருப்பது முற்றிலும் சாத்தியமற்றது.
நீங்கள் அதை உண்மையாக விசுவாசித்தால் அதை நீங்கள் சந்தேகிக்க எதுவும் இல்லை. நேரம், இடம், வேறு எதுவும் உங்களை சந்தேகிக்க வைக்க முடியாது. அவர் நம்மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறார். தப்பிப்பதற்கான வழியை வழங்குவதன் மூலம் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நம்மை வழி நடத்த ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவர் நம்மை வெளியே கொண்டு வருவதில் மட்டும் அக்கறை காட்டவில்லை, நம் பயணத்தின் போது நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் வழங்கியுள்ளார். அவர் நமக்காக எல்லா எதிரிகளையும் வென்றார். நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர் நம்மை குணப்படுத்தியிருக்கிறார். அவர் மறைந்திருந்த மன்னாவை நமக்கு தினமும் உணவளிக்க சேமித்து வைத்தார். அவர் மரணத்தை கூட வென்றார். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் மற்றும் அதை விசுவாசிக்க வேண்டும். நாம் நித்திய ஜீவனுக்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை கேட்கிறோம், மேலும் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவே உங்கள் ஆறுதல். நம் வாழ்நாள் முழுவதும் நாம் ஏங்கிக் கொண்டிருந்த விஷயம் இது. அது அந்த முத்துவுக்காகத்தான் நாம் அனைத்தையும் துறந்தோம். நமக்கு இது வேண்டும், ஏனென்றால் இது தேவனின் அன்பான பராமரிப்பு என்பதை நாம் அறிவோம். உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில், உடல் ரீதியாக, அல்லது ஒரு நெருக்கமான நடை, அல்லது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அல்லது மீண்டும் நிரப்பப்பட வேண்டுமா? தேவனுடைய வார்த்தையை சுற்றி எங்களுடன் ஒன்றிணைந்து இன்றைக்கு வழிவகுத்து நீங்கள் அக்கறை கொண்டால் உங்களுக்கு தேவையானதை பெறுங்கள். அவர் அதை அனுப்புவதாக உறுதி அளித்தார். அவர் அதை செய்தார். அவர் அதை அவருடைய வார்த்தையில் உறுதியளித்தார். இதோ அவர் அக்கறை கொள்கிறார். இப்போது உங்களை பற்றி என்ன? உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒன்று கூறிக்கொண்டே இருக்கும், என் கஷ்டங்கள் முடிந்துவிட்டன, நான் நன்றாக இருக்கப் போகிறேன், நான் நிரம்பப் போகிறேன், நான் அவருக்கு நெருக்கமாக இருக்கப் போகிறேன், நான் அவருடைய மனவாட்டி. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு எங்களுடன் இணையுங்கள். ஜெஃபர்சன்வில் நேரப்படி நாங்கள் கேட்பது போல் 63-07-21 அன்று பிரசங்கித்த அவர் அக்கறை கொள்கிறார், நீ அக்கறை கொள்கிறாயா என்ற செய்தியை கேட்போம். பகலாகிலும் அல்லது நிலவாகிலும் அவர் உங்களுக்காக அக்கறை காட்டுகிறார். அவர் உங்களுக்காக அக்கறை காட்டுகிறார் என்று அவர் சொல்வதை நீங்கள் கேட்கும்போது இது ஒரு பெரிய பெரிய அன்பு விருந்தாக இருக்கும். சகோதரர் ஜோசப் பிரனாம் படிக்க வேண்டிய வேத வசனங்கள். பரிசுத்த யோவான் 5:24. பரிசுத்த யோவான் 15:26. 1 பேதுரு 5:1-7 எபிரேயர் 4:1-4 அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.